வெல்கம் டு மிஸ்டர் செஃப். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: 4 வெங்காயம், 3 தக்காளி, 5 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சது, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, சிக்கன் வந்து 650 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அது, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 துண்டு பட்டை. ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு ஆயில் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றுங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போடுங்க. அது லைட்டாக வெடித்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் எடுத்து போடுங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் போடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் கடாயை க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் சிக்கன் சீக்கிரமாக வேகும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. இது உங்களுக்கு தேவையான அளவு காரம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 5 பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ காரம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்களால் சாப்பிட முடியாது. ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி காரத்தை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தயிர் 1 ஸ்மால் கப் ஃபுல்லாக எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி, அரிசியை எந்த பாத்திரத்தை அளந்து எடுத்தீங்களோ அதே பாத்திரத்தில் தண்ணி அளந்து ஊற்றுங்க. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ பாஸ்மதி ரைஸுக்கு 1 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். ஸோ அந்த நானும் அதுக்கேற்ற மாதிரி 1 1/2 அளவு தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போது சால்ட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். சால்ட்டு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சி விடுங்க. நல்லா தண்ணி கொதித்த உடனே ஆல்ரெடி ஊற வச்சிருக்க அரிசி எடுத்து போடுங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி உடையாமல் தண்ணி லைட்டாக வத்தினதுக்கப்புறம் அரிசியை செக் பண்ணி பாருங்கள். அரிசி வந்து 60% வந்திருக்கும். வந்துடுச்சுன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தம் வச்சுருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற தவாவை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி சட்டி எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பிரியாணி சட்டிக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுவையான டேஸ்டான எம்மி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் மிஸ்டர் செஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.